இடைத்தேர்தல் வந்தால் அரசுகளுக்கும் செலவு, அரசியல் கட்சிகளுக்கும் செலவு. ஆனால் வாக்காளர்களுக்கோ எப்போதும் மகிழ்ச்சிதான். வாக்குறுதிகளோடு மக்கள் எதிர்பார்க்கும் முக்கிய வாக்குறுதியும் அள்ளி அள்ளி கொடுக்கப்படுவதால் தேர்தல் திருவிழாவாகவே பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் இருக்கிறது ஈரோடு கிழக்கு தொகுதி. இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு வேட்பாளர்கள் களத்தில் இறங்கி வெற்றிக்கனியை பறிக்க பம்பரமாக சுழன்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பக்க பலமாக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கு முகாமிட்டுள்ளனர். வார்டு வார்டாக பிரச்சாரத்திற்கு தனி கவனிப்பு, வாக்குக்கு தனி கவனிப்பு என மக்களை மகிழ்வித்து வருகின்றன அரசியல் கட்சிகள். அந்த வகையில் கருங்கல்பாளையம் பகுதியில் உள்ள வரகப்பா தெருவில் வரிசையாக நின்று தனித்தனி டீமாக வாக்காளர்களை கவனிக்கும் காட்சிகள்தான் இவை. பிரச்சாரத்திற்கு வந்தவர்களுக்கு பணம் வழங்கிக் கொண்டிருந்த போது லிஸ்டில் பெயர் கொடுக்காமலேயே பிரச்சாரத்திற்கு வந்த பெரியவர் ஒருவரை நாளைக்கு முன்னாலேயே வந்து பெயர் கொடுத்து விடும்படி கூறி பணம் கொடுத்தனுப்பிய நிகழ்ச்சியான சம்பவமும் நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு எப்படித்தான் பணத்தை கொண்டு வருகிறார்கள் என அந்த இடத்தை சுற்றி பார்த்தபோது பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனைக்கு கொண்டு செல்லும் வாகனத்திற்குள் பணத்தை வைத்துக் கொண்டு வந்து விநியோகம் செய்து கொண்டிருப்பதும் தெரிய வந்தது. இன்னொரு பக்கம் கிடைத்த பணத்தை எண்ணி வாங்கிக் கொண்டு பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஒருவர் செல்வதை வீடியோ எடுத்துக் கொண்டிருப்பதை பார்த்த பெண் ஒருவர், நம்ம டீம் எல்லாம் வாங்க அந்த பக்கம் போகலாம், இங்க பணம் கொடுப்பதை வீடியோ எடுக்கிறார்களாம் என்று சர்வ சாதாரணமாக சொல்ல, பச்சை சட்டக்காரன் கூட்டத்திலிருந்து தப்பிக்க பார்க்கிறான் என்பது போல வீடியோ எடுத்தவர் அங்கிருந்து கிளம்ப அனைத்து கண்களும் அவரையே சுற்றி சுற்றி வந்தன. நாட்கள் செல்ல செல்ல வாக்காளர்களுக்கு கவனிப்பு இன்னும் சற்று தூக்கலாகவே இருக்கும் என்கின்றனர் உள்ளூர்வாசிகள்.